ஆகியோர்படி விஜய் நம்பர் ஒன் என்று கூறி அவர் சொன்ன காமெடியை பொறுக்க முடியாமல் அவரே சிரித்து கொண்ட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது தெரியும். இவங்க சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கெல்லாம் அலைஞ்சிங்க, எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். கடைசியாக மக்கள் செருப்பால் அடித்து விரட்டி ஓட விட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோடைய சொம்புகள், அதாவது எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டலாம் வேணாம், நம்பர் ஒன் வேணும், நாங்கள் தான் நம்பர் ஒன்று அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவர் தான் நம்பர் ஒன்று அது எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் தெரில அப்படின்னு சொன்னார். இது என்ன கொடுமையாக இருக்குது. நீங்கள் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு போங்க, எதில் நம்பர் ஒன்று சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியும் ஃப்ளாப் ஸ்டார் நம்பர் ஒன் அது சொல்லலாம், வடை சுடுறதில் நம்பர் ஒன் அது சொல்லலாம், அது ஒத்துக்கலாம். மற்றபடி வசூல் சாதனையெல்லாம் நம்பர் ஒன்லாம் சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லை, அதிக சம்பளம் வாங்குறாராம், அதில் நம்பர் ஒன் அவர். இந்தமாரிலாம் காமெடி பண்ணிட்டு அவரால் சிரிக்க அடக்க முடியல, அவரே சிஸ்டர் அப்புறம் அது அந்த நிருபர் கேட்குறாரு, அப்போ விஜய் நம்பர் ஒன்னா அப்படின்னு கேட்டோடனே அவருக்கே புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு விஜய் கொடுங்க எல்லாம் சொல்றது இல்ல, அந்த இடத்த சொல்றாங்க. ஓகே, அந்த நம்பர் ஒன் இடம் சம்பளம், சம்பளம் வயசுல எதுல நீங்க எந்த வசூல நீங்க தாண்டீங்க, எங்க சம்பளம் அதிகமா வாங்கினீங்க, நீங்களாதானே வட சுட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் 2.800 கோடி 900 கோடி என்றாங்க. எந்த படமும் தொடலையே, கபாலி 1000 கோடின்னு சொன்னாரு, எந்த படம் தான் நெருங்கிச்சா, இன்னும் 250 கோடிக்கு மேல நெருங்காத ஒரு விஜயை தூக்கிட்டு அதை சாய்ச்சிட்டாரு, இவரை சாய்ச்சிட்டாரு, அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே, சொம்படிக்கிறதுக்குன்னு ஒரு லெவலே இருக்கப்பா, இப்படி இல்லாமல் சொம்படிப்பீங்க, உண்மையை சொன்னாலும் பரவாயில்ல, பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எவ்வளோ நாள் தாங்க இந்த வடை தாங்கும், வடை 2-3 நாள் தான், அதிகபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம் எப்படியா இருந்தாலும் அது உசரிச்சு போவோம், என்னதான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும். அவரு விஜய் நம்பர் ஒன் சொன்னாரு சரி, அதுக்கப்புறம் அந்த காமெடி அவர் சொல்லிட்டு அவராலே அந்த சிரிப்பு அடக்க முடியல, அவரே சிரிச்சிட்டார். அந்த வீடியோ பாருங்க. ஓகேவா, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது, அது விஜய்க்கும் தெரியும், இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், ரஜினிகாந்த் தான் தெரியல, புரியுதா, அது எல்லாருக்குமே தெரியும். பாத்தீங்களா நண்பர்களே, அவருக்கே சிரிப்பு அடக்க முடியல, அவர் காமெடி பண்றாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு என்ன சொன்னாரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திறமை கிடையாது, அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை ஸ்டார்ஸ்களையும் திறமை குறைஞ்ச மனிதர் யாருன்னா ரஜினிகாந்த் தான் அவர் சொல்றாரு. இவருக்கு என்ன தெரியும் திறமையை பத்தி, வடை சுடத்துலாம் ஒரு திறமையா நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது நம்ம அஜித் சார் வந்து ஸ்கூட்டர் ஓட்டுவார், அவருக்கு வந்து அது திறமை அப்படி சொன்னான். அப்ப விஜய் சார் என்ன ஓட்டுவாரு, எத்தனை பேரை ஓட்டியிருக்காரு தெரியுமா, நான் சொல்ல, அங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு, வேணா போய் பாரு. இதுதான் அவரு, அதுக்கெல்லாம் நம்பர் ஒன் நாங்க தர முடியாது. திறமைய பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொல்றீங்களா நீங்க, ஒரு மனிதர் தமிழே தெரியாது ஆனா இங்க வந்து தமிழ்ல பேசி இன்னைக்கு நம்பர் ஒன்னா சூப்பர் ஸ்டாரா திகழாரு, அதுவும் 50 வருஷம் கிட்ட. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா, 73 வயசுலயும் நம்பர் ஒன்னா இருக்காரு, இது பேரு திறமை இல்லையா, அப்ப எதுதான் திறமை. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டில் வந்து 3 வருஷத்தில் தனக்கு முந்தி உள்ள அத்தனை நடிகரையும் கீழே தள்ளி தான் தான் கிங்குனு மேலே வந்தார். ஏன் எல்லாருக்கும் தெரியும், இது நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் ஏன் உங்களுக்கே தெரியும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான் டாப் ஸ்டார், அதாவது எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இருந்தப்போ எம்ஜிஆர் அவங்க கட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க அரசியல் வந்துட்டாங்க, அடுத்து சிவாஜி இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆருடைய இடத்த யார் பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு டாக் இருந்துச்சு, அப்போ கண்டிப்பாக கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ தலைவர் ஒன்றும் என்ட்ரி இல்லை. அப்போ தலைவர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய டாக்கும் மாறி போச்சு, எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் அடுத்த எம்ஜிஆருடைய இடத்த பிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, பிடிச்சது மட்டும் இல்லை, எம்ஜிஆரையே பயப்பட வச்சிருக்காரு. ஆமாங்க, தயாரிப்பாளரே சொன்னாரு அந்த வீடியோவை வைரல் ஆச்சுன்னா அவங்களுக்கு போட்டிருப்பேன். இதுக்கு பேர் தான் திறமை. அது மட்டும் இல்லைங்க, அவர்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ திறமைகள் அவர்கிட்ட இருக்கு. நீ என்னடா திறமை குறைவா இருக்குதுன்ற, திறமை இல்லாதையா இவ்வளோ வசூல், இன்னைக்கு 73 வயசுலையும் ஜெயலலிதா படத்தில் பார்த்தீங்கன்னா 750 கோடிக்கு மேலே வசூல், 1000 கோடின்னு சொல்கிறாங்க.
இதெல்லாம் சாதாரண விஷயமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 70 வயசுக்கு மேல ஒரு மனிதன் நடிக்கிறதே, அது ஹீரோவா நடிக்கிறதே பெரும் பிரச்சனை. நீங்க அவங்களெல்லாம் போற்றி புகழ வேண்டாம். இந்த மாரி தரக்குறைவா அசிங்கமா பேசுறத நிறுத்துங்க. ஏன்னா நீங்க பேசுறத கூச்சம் இல்லாம உங்களுக்கே சிரிப்பு வருது நீங்க பண்றது காமெடியில. இது போல அவருக்கு வந்து திறமை குறைவுன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? ஏ, இன்னொரு திறமையை நான் சொல்றேன் பாடுறேன், உங்க அப்பனாலே முடியாது, நான் சேலஞ்ச் பண்றேன். அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாகவதர், எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஏன் கமலஹாசன், இவங்கெல்லாம் வந்து வெள்ளை தோல்றார். அந்த வெள்ளத்தோலையே வெக்கப்பட வச்சவர், கருப்பு தோலும் ஹீரோ என்று நிரூபித்தவர். இதெல்லாம் உங்க அப்பனாலே முடியாது, உங்க வயிற்றுத்தாலே முடியாது. இந்த மாரி திறமை வேற எவனுக்கும் கிடையாது. அவ்வளோ திறமைகளை அவர் உள்ளடக்கி வச்சிருக்காருல. நீ எல்லாம் பேசுற அளவுக்கு இருக்கு. அந்த பைத்தியக்காரன் பேசுற வீடியோ நீங்க பார்க்கணும்னா எனக்கு நான் பாருங்க. பைத்தியக்காரன் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த மாரி பேசுறவங்களை என்ன சொல்றது சொல்லுங்க. இந்தியாவில் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ், டாப் ஸ்டார்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, இவ்வளவு டாப் ஸ்டார்ஸ்ல திறமை குறைவான ஆள் வந்து ரஜினி சார் தான். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு யாராவது பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசிய வீடியோவை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.